பாருங்க மடி அவுத்துட்டாங்க மீன் கொட்டிக்கிட்டு இருக்கு கொஞ்ச நேரத்துல வணக்கம் நான் உங்கள் மயிலை மீனவன் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் இழுவலையில் எப்படி மீன் பிடிப்பாங்க அப்படின்னு காட்டலானுங்கிறதுக்காக இந்த வீடியோ இப்போ பாருங்கள் வலை இழுத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பக்கமும் ரோப்பு தெரியுதா அது மூலமா ஒரு பெரிய வெயிட்டை வச்சு அதுக்கு பின்னாடி வலை வரும் அது தண்ணிக்கு அடியிலேருந்து அப்படியே இழுத்துகிட்டே வரும் கொஞ்சம் நேரத்தில் வலை கிளப்ப ஆரம்பிச்சுருவாங்க இப்போ ஃபஸ்ட்டு கயிறு பற்றிக்கிட்டு இருக்காங்களா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வலையும் பத்தாரு இங்கே பழையாறில் மீன் பிடிக்க வந்து கரையிலேருந்து ஒரு 10லேருந்து 20 நாட்டிகளுக்குள்ளே அதிகபட்சம் போயிட்டு இருப்பாங்க அப்போ தான் அங்கே மீன் நிறையா கிடைக்கும் கயிறு பாதி அளவுக்கு பற்றியாச்சு இன்னும் பாதி இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பற்றி முடிச்சுருவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போட்டு வலை இழுக்கிற போட்டுக்கிட்ட போய் அவங்க எப்படி வலையை பத்துறாங்க அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் இப்போ போய்கிட்டிருக்கோம் அந்த போட்டு தான் வலை இழுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வலை பத்துறது தான் இப்போ பார்க்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வலைக்கு முன்னாடி போடு பலவன்னு சொல்லுவாங்க அது வெயிட்டுக்காக அப்போ தான் வலை தரையிலேயே அழுத்திட்டு வரும் அதை இப்போ புள்ளியில் போட்டு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதை எடுத்ததுக்கப்புறம் வலை கிளப்ப ஆரம்பிச்சுருவாங்க இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம கிட்ட போய்கிட்டிருக்கோம் நம்ம கிட்ட நெருங்க நேரத்தில் அவங்க வலை பத்த ஆரம்பிச்சுருவாங்க வேணால் பாருங்கள் கயிறு எல்லாம் முடிஞ்சு வலை பத்த ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே கட்டெல்லாம் தெரியுது பாருங்கள் தண்ணியில் மிதக்கிறது தெளிவாக தெரியுதா பாருங்கள் அங்கே ஒரு 7-8 பேர் இருக்காங்க வலை பத்த ஆரம்பிக்கிறாங்க அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த வேலைலாம் கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் தண்ணியில் விழுந்துருவாங்க அப்புறம் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் வலையில் ஏறுறது இதெல்லாம் கரெக்டாக அந்த வேலை தெரிஞ்சவங்க மட்டும்தான் இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் இப்போ தான் வலை பத்த ஆரம்பிக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சமாக வலை பற்றி முடிச்சுருவாங்க அப்படியே போட்டும் அப்படியே கொஞ்சமாக பீண்டி கொண்டு வருவாங்க ஏன்னா அது ரொம்ப வெயிட்டாக வரும் அங்கே உள்ளவங்களால் டக்குன்னு கிளப்பலாம் முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிளப்புவாங்க அதனால் வலை கிளப்புறது கொஞ்சம் நேரமாக ஆகும்தான் ஸ்லோவாக தான் வலை கிளப்புவாங்க ரெண்டு பக்கம் கட்டை வலை வரும் ரெண்டு பக்கம் வந்து மணி வலையும் வரும் கட்டை வலையை அந்த கடைசி இந்த கடைசியும் பற்றுவாங்க மணி வலையை நடுவில் உள்ள ரெண்டு பேர் கிளப்புவாங்க நார்மலாக அந்த மணி வலையை ஒரு ஆளால் கிளப்ப முடியாது ரெண்டு ரெண்டு பேரால் கிளப்புவாங்க ஏன்னா அது ரொம்ப வெயிட்டாக வரும் கட்டை வலை மேலே மேந்து கிடக்கிறதுனால அதை ஈஸியாக பற்றிக்கிட்டு இருப்பாங்க மணி வலை பற்றுறது தான் கொஞ்சம் லேட் ஆகும் இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும் வலை கிளப்பு முடிக்கிறதுக்கு அப்புறம் மீன் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் வலை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் முன்னாடி வந்து நான் காட்டினால பாருங்கள் மணி வலை நேராக அந்த போட்டுக்கு கீழே இறங்குது பாருங்கள் கட்டை வலை மட்டும் அப்படியே நேராக மிதந்து கிடக்கு போட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் அப்போ தான் வலையை கிளப்ப முடியும் கடல் ரொம்ப அமைதியாக இருக்குது ஆனால் சில டைம் ரொம்ப காற்று அலையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இன்னும் லேட் ஆகும் அவ்வளோ சீக்கிரம் வலை கிளப்ப முடிக்க முடியாது இன்றைக்கி அமைதியாக இருக்குது அதனால் கொஞ்சம் வேகமாக வலை கிளப்புறாங்க பாதி வலை கிளப்பியாச்சு அந்த கருப்பு கட்டை ஒன்று கிடக்கு பாருங்கள் அதுதான் கடைசி கட்டை அதுக்கப்புறம் வலை தான் அது அப்படியே மீன் இருந்துச்சுன்னா அப்படியே உதறிக்கிட்டே உள்ள பக்கம் பற்றிக்கிட்டே போவாங்க ரொம்ப ஏதாவது வலையில் அந்த கண்ணில் வலையில் மீன் மாட்டிக்கிட்டு வந்துச்சுன்னா அதை பேர்த்து அப்படியே உள்ளே போட்டுருவாங்க கிட்டத்தட்ட அந்த கயிறை ஃபுல்லாக பற்றியாச்சு இன்னும் அந்த ஒரு கட்டை தான் கிடக்கு கொஞ்சம் மணி இருக்குது மணியை நேராக பாருங்கள் கீழே இருந்து வந்துக்கிட்டு இருக்கு மணியை கிளப்புறதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க கட்டையெல்லாம் பற்றி முடிச்சாச்சு மணி மேலே வந்துச்சுன்னா இழுத்து உள்ளே வச்சுட்டு வலையை பற்ற ஆரம்பிச்சுருவாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துட்டீங்க மீன் அடிச்சிட்டோங்கிறத ஆனால் எவ்வளோ மீனுங்கிறத ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டீங்க இது கடைசி வரைக்கும் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ மீன் அடிச்சு நான் திருப்பிட்டு வந்தா இப்படி வரும் ஈஸியா தான் இருக்கும் நீங்க திருப்பி வரையும் சுத்து சுத்துது நீங்க இப்போ பார்க்கலாம் கடைசி மணியா தூக்கிட்டு இருக்காங்க அதை தூக்கி உள்ள வச்சதுக்கு அப்புறம் வலை பத்த ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க தெளிவா தெரியுது திடீர்னு காற்று அதிகமாகிடுச்சு அங்கே போட்டில் நிற்கிறவங்களால் டக்குன்னு பேலன்ஸ் பண்ண முடியல அதான் டக்குன்னு ஆடுறாங்க
கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். ஒரு அலை கிராஸ் ஆகி போச்சு, அதான் வலை கிளப்ப ஆரம்பிச்சாச்சு. இப்போ உதறிட்டே வலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டும் அப்படியே பேண்டி பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். இனிமேல் கொஞ்சம் வேகமாக கிளம்பும், ஏன்னா வெயிட்டு குறைஞ்சிருச்சு இல்லை. போட்டும் கொஞ்சம் வேகமாக பேண்டி வந்துக்கிட்டு இருக்காங்க, வலையும் வேகமாக பற்றிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி ஒருத்தவங்க கயிறு பற்றுவாங்க, ஏன்னா அங்கே மடி இருக்கும்ல, அதை தனியாக முடி உள்ள கட்டையோட சேர்த்து அணைச்சிருப்பாங்க, ஏன்னா மடி தனியாக பிச்சுட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சேஃப்டிக்கு. போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கு, வலை பற்றிக்கிட்டு இருக்காங்க, அப்படியே உதறிக்கிட்டே பத்துறாங்க. நீங்கள் பார்க்கலாம், இந்த சைடில் உள்ளவங்க வலையை உதறி உதறி பத்துறாங்க. ஏதாவது மீன் இருந்துச்சுன்னா கடைசியாக மடிக்கு போகிறதுக்காக, ஏன்னா இங்கே இருந்தால் பேத்துக்கிட்டே பற்றணும், டைம் ஆகும், அதனால் உதறிக்கிட்டே பற்றுவாங்க. அப்புறம் கூட எதுவும் அழுக்கு இருந்தாலும் அதை அப்படியே தண்ணியில் போயிடும். பாருங்கள், நல்லா உதறி பத்துறாங்க, ஏன்னா அதை பார்க்கலாம், மீன் இருக்கிறது கூட தெளிவாக தெரியுது. பாருங்கள், மீன் தெரியுது, உதறிட்டே பத்துறாங்க. பின்னாடி உள்ளவங்க அந்த கயிறை பற்றிக்கிட்டே இருக்காங்க, மடி கயிறை கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்குனா தான், வெயிட்டில் மடி கீழே இருக்கும், அவங்க பற்ற பற்ற மடியும் மேலே வந்துக்கிட்டே இருக்கும். பார்க்கலாம், பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம்தான், மீன் நல்லா தெளிவாக தெரியுது. பாருங்கள், போட்டோட நல்லா கிட்ட வந்தாச்சு, நல்லா தெளிவாக கட்டுறாங்க. மீன் இருக்கிறத அப்படியே உதறிக்கிட்டே பற்றுவாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மடியை தூக்கிடுவாங்க. பாருங்கள், எத்தனை பேர், 10 பேர் வலை கிளப்புறாங்க, அவ்வளோ வெயிட்டாக வரும் வலை, அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த வேலைலாம் பார்க்குறது. அங்கே பேலன்ஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கடலில் நிறையா பேர் மயங்கிடுவாங்க, வாந்தி எடுத்துருவாங்க, அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. வலை கிட்டத்தட்ட முடிஞ்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தான் மடி கிளம்பிடும் மேலே. நீங்கள் மடி கிளப்புறதை இப்போ பார்க்கலாம், நான் அப்போ பேச மாட்டேன், நீங்கள் அப்போ உள்ள சவுண்டை நல்லா கேளுங்க. பிரைட்னஸ் கம்மியா இருக்கு, வெளிச்சம் அந்த பக்கத்துல இருக்கு, சூரிய வெளிச்சம் பார்த்தீங்களா. இந்த மீன் தான் இன்றைக்கி பட்டிருக்கு. இது போல் நிறையா வீடியோ பார்க்க மயிலே மீனவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.